அன்பு வீசி கொடுப்பாரு, அதே கொடுத்து அப்படியே இருக்கணும். அடுத்து இப்போ வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்றாரு, நான் சூழலாம் உண்மை உண்மை தவிர என் இடத்துல வந்து பௌவங்கா என் சாதி ஆக தமிழ் நாட்டின் மீன் ஆங்காக இங்கே கூறியிருக்கணும். அதே கண்டாவது கண்டு அதர்வைஸ் லைஃப் இன் டிஸ்டர்ப் பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அளவு கழிவுமா டிவி பார்க்குற பொண்ணு அளவு கழிவுமா சைட் அடிக்கிற கண்ணு நல்லா வாங்கலாம் சரித்திரமே இல்லை. அடுத்து இப்போ வந்து கமல் வந்து எக்ஸாம் நைட்டு வராரு, அப்போ அவர் வந்து ஜீரோ மார்க் வாங்கியிருக்காரு. ஒன்று எல்லாம் கேட்குறாங்க, என்ன கமல் என்ன நீங்கள் ஜீரோ மார்க் வாங்கியிருக்கீங்க? தெரியல மட்டும் ஏதோ சொன்னாங்க, அடுத்து இப்போ நம் ரகுவரன் வந்து டைட்டானிக் கப்பல் கேப்டனா இருக்காரு. அப்போ வந்து எல்லாம் சொல்றாங்க சிப்பு மூழ்கிட்டு இருக்கு, டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருக்கு, காப்பாத்துங்கன்னு. உடனே ரகுவரன் சொல்றாரு, டைட்டானிக் கப்பல் எப்ப முழுக்கும் எப்ப முழுக்க ஆச்சரிய எனக்கு தெரியும். ஐ டோ ஐ டோ ஐ டோ பாட்டி வட சுட்ட கதை வந்து காக்கா தூக்கி போச்சு. அந்த கதை டி ராஜேந்தர் சொல்றாரு, மரத்துல இருக்கு பாரு காக்கா, அது குடுக்க போது ஆளாக்கு தேக்கா, வடைய சுட்டுது பாரு நேக்கா, மரத்துல உட்காந்ததுரா சோக்கா, நரி வந்துச்சுரா அங்க புழுக்கா, காக்கா ஆச்சுரா கொஞ்சம் சாக்கா, நரி சொன்னா காக்கா காக்கா நீ இருக்கிற சோக்கா உன் வடைய கொஞ்சம் தாக்கா, அதுக்கு காக்கா சொன்னா மாமா மாமா நரி மாமா என் முதுவ கொஞ்சம் சொரி மாமா, நான் சொன்ன தப்பா ஏண்டா என் பெரிய சாரி மாமா. அடுத்து இப்போ வந்து கலைஞர் வந்து ஹோட்டல்ல வந்து சாப்பிட வர்றாரு. சரி ஓகே, இப்போ பிரபு வந்து ஹோட்டல்ல வந்து சர்வரா வேலை பார்க்குறாரு. என்ன சார் சாப்பிட்றீங்க? சாப்பிட என்ன சார் இருக்கு? கை கடக்க பாடை இட்லி இருக்கு, வாய்க்குரிசி அடம்பாடை இருக்கு, பிடிச்சு பார்க்குற அளவுக்கு தோசை இருக்கு, லப்பர் மாதிரி பரோட்டா இருக்கு, முக்காடு போல சப்பாத்தி இருக்கு. என்ன சார் சாப்பிட்றீங்க? சூடா என்ன சார் இருக்கு? சூடா முதலாளி இருக்காரு. நன்றி.